வெல்கம் டு சீக்ரெட் ஆஃப் சமையல். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது நம்ம எல்லாரோட ஃபேவரேட்டான ஒரு ரெசிபி. இது வந்துட்டு கல்யாண வீட்டு விருந்திலாம் நம்ம சாப்பிடுவோம்ல, அந்த மாதிரி ஒரு பட்டாணி உருளைக்கிழங்கு போட்டு ஒரு சூப்பரான வறுவல், அதுதான் நம்ம இன்னைக்கு செய்ய போகிறோம். சாம்பார் சாதத்துக்கு, ரசம் சாதத்துக்கு, தயிர் சாதத்துக்கு எல்லாத்துக்கும் செம்ம காம்பினேஷனாக இருக்கும். குழந்தைங்க பெரியவங்க எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப பிடிச்ச இந்த பட்டாணி உருளை வறுவல் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. கல்யாண விருந்து உருளைக்கிழங்கு பட்டாணி வறுவல் செய்யறதுக்கு என்னென்ன வேணும் அப்படின்னு நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்துக்கலாம். இதுக்கு வந்துட்டு ஒரு ரெண்டு பெரிய உருளைக்கிழங்கு இந்த மாதிரி கியூப்ஸாக வேக வச்சு கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். தோல் எடுத்துகிட்டு ஒரு அரை கப் அளவுக்கு பட்டாணியை வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். ஒரு வெங்காயம் இந்த மாதிரி ஃபைனாக சாப் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு குட்டி தக்காளி அதிகம் இந்த மாதிரி சாப் பண்ணி வச்சுக்கோங்க. கொஞ்சமாக கருவேப்பிலை, ஒரே ஒரு பச்சை மிளகாய் இந்த மாதிரி சாப் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட், தாளிக்கிறதுக்கு வந்து கடுகு உளுத்தம்பருப்பு கொஞ்சமாக, ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு, ஒரு டீஸ்பூன் மிளகாப்பொடி, ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சப்பொடி, உப்பு தேவையான அளவுக்கு தேவை, கொஞ்சமாக கொத்தமல்லி தழை கடைசியாக கார்னிஷ் பண்ணேன். இப்போ ஒரு பேனில் ஒரு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுருக்கேன். இப்போ இதில் நம்ம தாளிக்கு எடுத்து வச்சுருக்கேன் இந்த கடுகு உளுத்தம்பருப்பு சோம்பு மூணையும் சேர்த்திடலாம். எல்லாம் வறுபட்டுருச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க இந்த வெங்காயம் சேர்த்திக்கலாம். கூடவே இந்த பச்சை மிளகாவும் கருவேப்பிலையும் சேர்த்திடுங்க. லேசாக வதக்கி விட்டுடலாம். வெங்காயம் லேசாக வதங்கினதும் நம்ம எடுத்து வச்சுருக்கிற இந்த அரை டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை சேர்த்திக்கலாம். இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும் இதோட சேர்த்தி வதக்கி விட்டுருங்க. இது பச்சை வாசனை போகிற அளவுக்கு நம்ம வதக்கிக்கலாம். இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் வதங்கிடுச்சு, பச்சை வாசனை போயிடுச்சு. இந்த வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கினா போதும், ரொம்ப வந்துட்டு ப்ரௌனாலாம் ஆக தேவையில்லை. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கிற தக்காளி பழம் சேர்த்திக்கலாம். தக்காளியும் இதோட சேர்த்தி வதக்கி விட்டுங்க. தக்காளி கொஞ்சம் சாஃப்ட் ஆகட்டும் அது வரைக்கும் நம்ம வதக்கிக்கலாம். இப்போ தக்காளியும் நல்லா சாஃப்ட் ஆகிடுச்சு, லைட்டாக மேஷ் ஆகிடுச்சு பாருங்கள். இப்போ இந்த ஸ்டேஜில் நான் வந்துட்டு வேக வச்சு நறுக்கி வச்சுருக்கோம்ல இந்த உருளைக்கிழங்கு சேர்த்திக்கலாம். கூடவே இந்த பட்டாணியும் சேர்த்திடுங்க. இது வந்து வேக வச்ச பட்டாணி. வச்சுருக்கிற இந்த மிளகாப்பொடி மஞ்சப்பொடி ரெண்டையும் சேர்த்திக்கலாம். இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்திக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்தி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். கொஞ்சம் எண்ணெய் பத்தலை, அதனால இன்னும் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கலாம். அதில் இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. இப்போ என்ன செய்யலாம்னா, இதை ஒரு மாதிரி இப்படி பரவலாக வச்சு இதை ஒரு 5 நிமிஷம் நம்ம அப்படியே மூடி வச்சு சிம்மிங் ஃப்ளேமில் வேக வைக்க போகிறோம். நல்லா இந்த உருளைக்கிழங்கோட எல்லா மசாலாலாம் சேர்ந்து உப்பு எல்லாம் பிடிச்சி வேகணும்ல, அதுக்காக வேண்டி மூடி போட்டாச்சு. நல்லா ஃப்ளேமை வந்து லோ பண்ணி வச்சுக்கலாம். இது ஒரு 5 நிமிஷம் இப்படியே வந்துட்டு வதங்குது. இப்போ ஒரு 5 நிமிஷம் ஆச்சு, நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நல்லா இந்த மசாலாலாம் இந்த உருளைக்கிழங்குல இந்த பட்டாணிகளெல்லாம் நல்லா ஏறி இருக்கும். உங்களுக்கு இன்னும் ரோஸ்டடாக வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இன்னும் கொஞ்சம் எண்ணெய் விட்டு நல்லா ரோஸ்ட் பண்ணி கூட எடுத்துக்கலாம். இப்போ கடைசியாக நம்ம நறுக்கின கொத்தமல்லி தழை போட்டுடலாம். இப்போ இதையும் மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். அவ்வளோதான் நம்மளோட கல்யாண விருந்து ஸ்டைலில் ஒரு உருளைக்கிழங்கு பட்டாணி வறுவல் ரெடி ஆயிடுச்சு. மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ நம்ம ரெடி பண்ண அந்த காரசாரமான பட்டாணி உருளை மசாலாவை ஒரு சர்விங் பவுலுக்கு மாற்றிடலாம். இது வந்துட்டு சாம்பார் சாதம், ரசம் சாதம், தயிர் சாதம் எல்லாத்துக்கூடையும் செம்ம காம்பினேஷனாக இருக்கும். இந்த சப்பாத்தி கூட கூட ரோல் பண்ணி சாப்பிடலாம், ரொம்பவே நல்லாயிருக்கும். அது கூட சாப்பிட்டாலும் இந்த செம்ம டேஸ்டியான பட்டாணி உருளை வறுவலை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்தது அப்படின்னு எனக்கு கமெண்ட்ஸில் ஃபீட்பேக் கொடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நோட்டிஃபிகேஷன்ஸ் உடனே உங்களுக்கு வந்து சேரும். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ வியூவர்ஸ். பை பாய்.